நீலகிரி மாவட்டம் மசனகுடி சாலையில் காட்டியானை கரடி போன்ற வனவிலங்குகள் உணவு தேடி சர்வசாதாரணமாக சாலையை கடந்து செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. இவை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே உள்ள பொக்காபுரம் பகுதியில் காட்டியானைகள் கூட்டம் நீர்நிலைகளை தேடி சாலையை கடந்து சென்றன. இதனால் மசினகுடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 20 நிமிடம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் யானைகள் சாலையை கடந்து சென்ற பின் தங்கள் வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். இதேபோல் மசினகுடி அருகே மாயார் செல்லும் சாலையில் ஒரு கரடி தனது குட்டியை முதுகில் சுமந்தவாறு உணவை தேடி சாலையை கடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலானது. நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் என்ற இடத்தில் புள்ளிமான்கள் சுற்றுலா பயணிகளிடம் தின்பண்டங்களை வாங்கி சுவைக்கும் வீடியோ வெளியானது. சாலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த புள்ளிமான்களுக்கு சுற்றுலா பயணிகள் தின்பண்டங்களை கொடுக்க புள்ளிமானும் எந்தவித பயமும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அளித்த தின்பண்டங்களை சுவைக்கிறது. வன விலங்குகளுக்கு உணவளிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுத்து அவற்றை பாதுகாக்க வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.